வணக்கம். போலீஸ்காரன் இந்த பக்கத்தில் நான் பார்க்க போகிறது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற காட்டாண்டி குப்பங்க கிராமத்தில் நடந்த நெஞ்ச உலுக்கிய ஒரு உண்மை சம்பவம். அக்கா இப்பதான் வரீங்களா? ஆமாக்கா. சரி போயிட்டு வா. ஓகே சாயந்தரம் பாய். வாமா மாப்பிள்ள வரல? அவருக்கு என்ன வருவாரு? என்ன இது எப்பவும் போல இல்லாம இப்படி கோச்சிட்டு போறா? அம்மா கொஞ்சம் உள்ளே வரியா? இதோ வர. அந்த கோட்டை சேர்த்தடி. இவன் எங்க இங்க வந்தான்? வாங்க மாப்பிள, சீக்கிரம் வாங்க உட்காருங்க. ஓ மாப்பிள, வண்டி எடு மாப்பிள. அவர் உன்னை அடிச்சாரா? அதெல்லாம் இல்ல. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ? அப்படிலாம் ஒண்ணாகல. என்ன பண்ணலாங்கற? அவரை தட்டி கேக்கணும். இத பாருமா, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்வாங்க, பொம்பளைங்க நமக்கு தான் இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு தலையெழுத்து. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது. உனக்கு யார் சொன்னது மாப்பிள்ள வேற பொண்ணு கூட சுத்துறாருன்னு? நம்ம பக்கத்து வீட்டு மாமியோட தங்கச்சி. அந்த சிரிக்கையோட முகத்தை மட்டும் அவ பாக்கல, அதை மட்டும் அவ பாத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அவ யாருன்னு கண்டுபிடிச்சே அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அம்மா கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு போனா நல்ல பொண்ணை பத்தி வச்சிருக்கப்போ நான் ஏதோ கூத்தியார வச்சிருக்கா? எவ்வளவு இவகிட்ட சொன்னாலாம் என்னமோ தீக்குள்ள வரல விட்ட மாதிரி கிடந்து குதிக்கிறா. யாரு இங்க குதிக்கிறது? அட லட்சுமி, நீ எப்பமா வந்தேப்பா? ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சும்மா இருங்க. இத பாருமா, நான் போய் மாப்பிள்ளைய சமாதானப்படுத்துறேன். சொல்லுமா, என்னமா ஒரு மாதிரி இருக்க? இல்ல, அவர் கூட ஒரு சின்ன பிரச்சனை. அவ்வளவுதானம்மா? உடுமா, நான் பாத்துக்கிறேன், வா. கொஞ்சம் நில்லுங்க, கோச்சுக்காதீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ளை. இல்லங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பேசுறேன். சொன்னா கேளுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் மாப்பிள்ளை. அப்படி என்ன அவசரமான விஷயம்? என் பொண்ணு லட்சுமி பத்தி தான் மாப்பிள்ளை. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க, கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து பேசுறேன். அவதான் ஏதோ சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வந்துட்டா, அதை பெருசு பண்ணாதீங்க மாப்பிள. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நான் அவசரமா போறேன், அம்மா பொண்ணு என்ன போட்டு குழப்பாதீங்க. இப்ப ஒண்ணு முக்கியமான வேலை இருக்கு, சாயங்காலம் நான் கழனி பக்கம் சும்மா தான் உட்காந்துருப்பேன், முடிஞ்சா நீங்க அங்க வந்து பேசுங்க, இல்லையா ராத்திரி வந்து இங்க பேசிக்கலாம். என்ன
என்னமாச்சு? ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ, திரும்ப வயித்துல வந்துருச்சா? என்னால தாங்க முடியலமா. டேய், நீ உடனே போய் பக்கத்து வீட்டு பாட்டியை கூட்டு வாடா, போடா. ஐயோ, ஏதாவது மாத்திரை சாப்பிடுறியாமா? ஐயோ, இந்த வயிற்று வலி மாத்திரையாவது போட்டுக்கோமா? மாத்திரையெல்லாம் எதுக்குமா, பொண்ணு துடிக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா. உங்க அப்பா கிட்ட சொல்லு, சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிக்க சொல்லு, நம்ம ஆஸ்பத்திரி போலாமாமா. பாத்துமா, மெதுவா வாமா. சாப்பாடு போடுங்க, பசிக்கணும். வீட்டுக்கு போறோம், நீங்களும் ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போங்க. லட்சுமியும் கவனிச்சிட்ட மாதிரி இருக்கும், அப்படியே நம்மளையும். சரி, உங்க பிரச்சனை தெரிஞ்சிருச்சா? அது முடிஞ்சிருச்சு. Thank you.
தொடாத. நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. நீ என்ன தொடாதன்னு சொல்றேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ கிட்ட பேசாத. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ கேடு கட்டவளே, என் குடும்பத்தை கெடுக்க வந்த பாவி. எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல, எழுந்துருங்க. என்னடி முறைக்கிற? அதான் பாத்துட்டல, இது இன்னைக்கு நேத்து நடக்கலடி. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடில இருந்து நடந்துட்டு இருக்கு, இன்னும் தொடரும். இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போடி. நீங்க வாங்க வாங்க. தனக்கும் தன் மருமகனுக்கும் இருந்த தகாத உறவை பார்த்துட்டு தான் தன் மக தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சும் இளஞ்சியும் அந்த தகாத உறவை தொடர்ந்தார். தன் மக வயிற்றுவரியால் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஊரில் இருந்த எல்லார்ட்டையும் சொல்லி நம்ப வச்சாங்க. இந்த நிலைமை தெரியாமல் தன் மனைவி மேலே சந்தேகப்படாமல் இருந்த செல்வம் ஒரு நாள் இந்த தகாத உறவை பார்க்க நேர்ந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரோட்டில் பார்த்து ஜாக்கிரதையா போகணும், வண்டி கிண்டி வரும். அண்ணா போ. ஏமா, இன்னைக்கு மாமாவுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமாண்டா கண்ணா. ஏன் திடீர்னு கேட்குற? இல்லை, நேத்து இதே தான் சொல்லிட்டு போனீங்க. ஏய், அதுக்கு பிரச்சனை தரமா கேட்காத, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாரு. முளைச்சு மூணு நிலை விடலை, அதுக்குள்ளே கேட்குற கேள்வியை பாரு. பாப்பா, டாட்டாமா. டாடா டாடா. என்ன, இன்னும் மாப்பிள்ளைய காணோம்? இளைஞ்சோ. என்னங்க? எங்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? நம்ம மாப்பிள்ளைக்கு மேல புதுல பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அது விஷயமா அவங்க சொந்தக்காரங்க கிட்ட தேடி குடிச்சிட்டு வரலான்னு போறோம். நீ போய் தான் ஆகணுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம பொண்ணு இறந்து போய் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது, நம்மளை விட்டா மாப்பிள்ளைக்கு வேற யார் இருக்காங்க? அதனாலதான். திரும்பி எப்போ வருவீங்க? சாயங்காலம் வந்துருவோம். நீங்க எங்கேயாவது போறீங்களா? நான் எங்கேயும் போல, மேட்டுக்குப்பம் வழியாக போறீங்க. ஆமா. அப்போ ஒரு வேலை செய், சைக்கிள் கடை சின்ன துறைக்கு ஒரு 400 பணம் கொடுக்கணும். கொடுத்துறியா? மறந்துடாத. எங்க இன்னும் மாப்பிள்ளைய காணோம்? வாங்க. என்னதா ரெடியா? இந்த கிளம்பிட்டேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்த பணத்தை இங்கே வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. இதே நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும் போல இருக்கு. சந்தேகப்படலையே?
என்ன மோசம்? ஏய் சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? என்னாச்சு மாமா? உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ போலாம், போ போ போலாம் போ. என்னால இனிமே அந்த வீட்ல வாழ முடியாது. ஏ, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சா? என் பையன் முன்னாடியும் இந்த ஊர் ஜனங்க முன்னாடியும் என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி. சச்சே, இத பாருங்க. ஒண்ணு அந்த மனுஷன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இதான் உன் முடிவா? தீர்மானமான முடிவுதான். இத பாருங்க, விஷயம் விவரமானது. எது செஞ்சாலும் ஜாக்கிரதா செய்யணும். ஏற்கனவே நாம பண்ணதுக்கு நல்ல திட்டம் கைவசம் இருந்தது, அதனால நம்ம தப்பிச்சோம். நான் வேற 10 நாள் ஊரில் இருக்க மாட்டேன். இதில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். எனக்கு வேலை இருக்கு, அப்போ நான் வரட்டுமா? வானங்கட்ட பொழுப்புக்கு மஞ்சள் பூசி நடக்க உனக்கு வெக்கமா இல்லடி? செல்வத்தோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு தெரிய வந்தது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சப்போ செல்வத்தோட மகன் மட்டும் தன்னோட அம்மா இளஞ்சியன் தான் குற்றவாளின்னு கை நீட்டு சொன்னான். இளஞ்சியத்தை விசாரிச்ச போலீஸுக்கு அவங்க சொன்ன தகவல்கள் அதிர்ச்சியை தந்தது.
நான் கேட்டேன்டி, எங்கடி வந்தீங்க? ஐயோ இல்லைங்க, நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏ ஓடி, இதெல்லாம் சொல்லி என்ன சமாதானப்படுத்தாத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. இல்லைங்க, நான் சொன்ன கேளுங்க. ஏய், நம்ப மாட்டேன்டி, ஓடி முதல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, நான் இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. இல்லை, போ வீட்டுக்கு போ, மரியாதையா இங்கேருந்து போ. போடி, தள்ளுடி, படுக்க போறல்ல, தள்ளு. கிராமத்து பசுமைகளுக்கு நடுவில் இப்படி ஒரு அசிங்கம் நடந்தது துரதிருஷ்டந்தான். கூட்டு குடும்பங்கிறது ஆலமரத்து விழுது மாதிரி. இன்னைக்கும் முக்கால்வாசி பெண்கள் உறவு முறைகளை புனிதமாக நினைச்சு வாழ்ந்து வர இந்த காலகட்டத்தில் கேவலம் காம இச்சைக்காக உறவு முறைகளை கொச்சப்படுத்தின இளஞ்சியம் போன்ற பார்த்தீனிய பெண்கள் இந்த சமுதாயத்தோட விஷ வித்துக்கள், நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையே கெடுக்க பிறந்தவங்க. அடுத்த வாரம் வேறொரு கேஸோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.